பைரேட்ஸ் ஆஃப் நாலேஜ் சேனல் பக்கத்தில் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, 10th தமிழ் புக்கில் இயல் 2 இருக்கிற செயல் பகுதி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த செய்யுள் பகுதியோட தலைப்பு என்னன்னா, காற்றே வா. இதை எழுதியவர் யாருன்னா பாரதியார். மகாகவி பாரதியார் தான் இந்த காற்றே வாங்க தலைப்புல உள்ள செய்யுள் பகுதியில ஒரு கவிதை பாட்டை எழுதியிருக்கிறாரு, அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நுழையும் முன்ன என்ன எழுதிருக்காங்கன்னு பார்ப்போம். நம்மை எப்போதும் சூழ்ந்திருக்கும் இயற்கையை நாம் என்றென்றும் உற்று பார்க்கிறோமா? இருளில் நடந்தாலும் வானத்து விண்மீன்களையும் நம்முடைய நடந்து வரும் நிலவையும் கண்டு மகிழ்கிறோமா? காடு, மலை, அருவி, கதிரவன் இவற்றோடு இயங்குதே இயற்கை வாழ்வு. நீரின்றி அமையாது உலகு என்றார் போல, காற்றின்றி அமையாது உலக உயிர் இயக்கம் என்பதை வெவ்வேறு கோணங்களில் காலந்தோறும் கவிஞர்கள் பலரும் பாடி வருகிறார்கள். அதாவது இயற்கை வர்ணனையை பத்தி கூறுற இந்த பாட்டு தான் இது. காற்றை பத்தி முதல்ல கூறியிருப்பாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எப்போதும் சூழ்ந்திருக்கும் இயற்கையை நாம் என்னைக்காவது எண்ணி பாக்குறோமா? கிடையாது. இருளில் நடந்தாலும் வானத்து விண்மீன்களும், இருளில் நடந்தாலும் வானத்துல விண்மீன்கள் நட்சத்திரம் இருக்கும்ல, அதுவும் நம்ம கூட வர மாதிரி இருக்கும். நிலாவும் நம்ம கூட வர மாதிரி இருக்கும். அதை என்னைக்காச்சும் பார்த்து மகிழ்ந்திருக்கிறோமா? காடு, மலை, அருவி, கதிரவன் இவற்றோடு இயந்தே இயற்கை. ஓகேவா? எதோட இயந்த இயற்கை? காடு இருக்கணும், மலை இருக்கணும், அருவி இருக்கணும், சூரியன் இருக்கணும், எல்லாமே இணைந்து இருக்கிறது தான் இயற்கைன்னு சொல்லுவாங்க. அதான் இயற்கை வாழ்வு. நீரின்றி அமையாது உலகம்னு சொல்லுவாங்க. அதே போல காற்றின்றி அமையாது உலக உயிர் இயக்கம் என்பதே வெவ்வேறு கோணங்கள்ல காலந்தோறும் வாழ்ந்த புலவர்கள் வந்து எடுத்துரைத்திருக்கிறாங்க. ஓகேவா? அதுல பாரதியார் வந்து காற்றை பத்தி பாடின பாட்டு இருக்கு, அந்த பாட்டை நம்ம பார்ப்போம். காற்றேவா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணாசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே. பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசி கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காற்றை பத்தி ஒரு வசன கவிதை மாதிரி எழுதியிருக்கிறாரு பாரதியார். மறுபடியும் அந்த பாடலோட அர்த்தம் பார்க்கலாம். இதை வாசிக்கும் போதே இதுக்கு அர்த்தம் தேவையில்லை, பட் இருந்தாலும் நான் சொல்றேன். மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. காற்று வந்து எப்படி இருக்கும்னா, மகரந்த பூ இருக்குல்ல, அந்த அந்த மகரந்த அந்த வாசம் வந்து மகரந்த தூளை சுமந்து கொண்டு, அந்த காத்து அப்படியே சுமந்து கொண்டு மயலுறுத்துகின்ற, அதான் மயக்குகின்ற, மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. ரொம்ப வாசனையா இருக்குது காத்து, அப்படி வா அப்படின்னு சொல்றாங்க. இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு வா. அதாவது அப்படியே அந்த வாசனையோட காத்து வந்து இலைகள்ல மீது பட்டும் நீரலைகள் மேல பட்டும் அப்படியே உராய்ந்து வந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு தா. பிராணரசம்னா உயிர் வலி அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர் வலி எங்களுக்கு கொண்டு கொடு. ஓகேவா? காத்து இல்லாம நம்ம வாழ முடியாது. சோ அந்த காத்து எனக்கு இந்த வகையில கொண்டு வந்து கொடு. எப்படின்னா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயக்குமாறு இனிய வாசனையுடன் வா. இலைகள் மீதும் நீரலைகள் மீதும் மோதி உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை, உயிர் வலியை எங்களுக்கு கொண்டு கொடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. உயிர் நெருப்பு அப்படின்னா, நம்ம வந்து உயிர் வந்து நெருப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவன் எப்படின்னா, அந்த நெருப்பு அடைஞ்சிச்சுன்னா நம்ம உயிர் இறந்துருச்சு, உயிர் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த நெருப்பை நீடித்து நல்லொளி தருமாறு. ஓகேவா? நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து என்னன்னா, சக்தி குறைந்து போய் அதனை அவிழ்த்து விடாதே. அதாவது மெதுவா காத்தடிச்சு அதனை அவிழ்த்து விடாதே அப்படின்னு சொல்றாங்க. பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. ரொம்ப காத்தடிச்சு அதை மடிச்சிடாத, மடித்து விடாதே அப்படின்னு சொல்றாங்க. மெதுவா எப்படி வீசணும்னா, மெதுவாக நல்ல லயத்துடன், லயம்னா என்னன்னா சீராக, நல்ல சீராக நெடுங்காலம் நின்று வீசி கொண்டிரு அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து காற்றுக்கு பத்தி, காற்றை வா அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு பாடல் பாடியிருக்கிறார். ஓகேவா? சொல்லும் பொருள் வந்து மயலுறுத்து, அதான் மயங்க செய் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பிராணரசம் அப்படின்னா உயிர் வலி, லயத்துடன் அப்படின்னா சீராக. ஓகேவா? அடுத்த நூல் வழி பாருங்க. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வந்து நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா அப்படின்னு சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர். ஓகேவா? என்னெல்லாம் பாராட்ட பெற்றிருக்காரு? நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை. இதெல்லாம் சொன்னது யாருன்னா பாரதிதாசன் வந்து சொல்லியிருப்பாரு. பாரதியார் மேல பற்று காரணமாக பாரதியார வந்து என்னெல்லாம் சொல்லியிருப்பாருன்னா, நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர். எட்டையாபுர ஏந்தலாக அறியப்பட்டவர், கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர். ஓகேவா? கேலி சித்திரம், கருத்துப்படம் இதெல்லாத்தையும் உருவாக்குனது யார் அப்படின்னா பாரதியார் தான். சிறுகதை ஆசிரியரும் இவர் தான். இதழாளர்,
சமுதாய ஏற்ற தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் இவர் தான். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய மகா காவியங்களையும் படைத்திருக்கிறாரு. கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சுடி என குழந்தைகளுக்கான நீதி நூல்களையும் படைத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்தியா, சுதேசமித்திரன் முதலிய இதழ்களிலும் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. பாட்டுக்குரு புலவன் என பாராட்டப்பட்டவர் யாருன்னா பாரதியார் தான். இவருடைய கவிதை தொகுப்பில் உள்ள காற்று என்னும் தலைப்பிலான வசன கவிதை தான் இங்க பாடத்துல இங்க கொடுத்துருக்காங்க. காற்றை வா அப்படிங்கிற ஒரு பாடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது இதான் நூல்வெளி பார்த்துட்டோம். அடுத்தது தெரிந்து கொள்வோம்ல ஒன்று இருக்கு பாருங்களேன். அது என்னன்னா வசன கவிதைன்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. உரைநடையையும் கவிதையையும் இணைத்து யாப்பு கட்டுக்களுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை. அதாவது ஒரு கவிதை அமைக்கணும்னா அதுக்கு யாப்பு அமைச்சுதான் அமைக்க முடியும். அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அதுல இருந்து விடுபட்டு உரைநடையையும் கவிதையையும் இணைத்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்பட்ட கவிதை தான் வசன கவிதை எனப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோஸ் பொயட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வடிவத்தை தமிழ்ல முத முதல்ல யார் கொண்டு வந்தாங்கன்னா பாரதியார் தான் கொண்டு வந்தார். வசன கவிதையை முதன் முதலே தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா பாரதியார் தான். உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருக்கக்கூடாது. அதனால பாரதியார் என்ன பண்ணாருன்னா இவ்வடிவத்தை லகுவாக கையாண்டார் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வசன கவிதையே பிற்காலத்துல என்ன சொல்றாங்கன்னா புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வசன கவிதை தமிழகத்துல வந்த கதை. யாரு கொண்டு வந்தாங்கன்னா பாரதியார் தான் கொண்டு வந்தாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஆங்கிலத்துல ப்ராஸ் பொயட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. சோ இவ்வளவுதான் நம்ம காற்றை வா பத்தி பார்க்க வேண்டியது. பாரதியார் வந்து அழகா அந்த காற்றை பத்தி பாடிப்பாரு. பொதுவா சொல்லணும்னா பாரதியாரை பத்தி படிக்கணும்னா நிறைய படிக்கணும். ஏகப்பட்ட கவிதைகள் இருக்கு, ஏகப்பட்ட அவரு சொற்பொழிவு, அவருடைய மேற்கோள்கள், அவருடைய ஊரு பேரு, என்னென்ன விருது பெற்றிருக்காரு, என்னென்ன அவர் வாழ்க்கை சம்பவம், சுதந்திர போராட்டத்துக்கு போறன்னது, இது எல்லாமே பாரதியாரை பத்தி படிக்கிறதுக்கு ஒரு பெரிய வீடியோவே நான் போடுறதா இருக்கேன். அதை வந்து ஆசிரியர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள் இவங்களை பத்தி வீடியோ போடும்போது தனியா ஒரு வீடியோ டாபிக்ல பாரதியார் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஆனா இப்ப ஸ்கூல் புக்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆல்ரெடி பாரதியார் வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, நீடுது நீங்க பாடி வந்த நிலாவும் சிந்துக்கு தந்தைன்னு பாராட்டியிருக்காங்க. இவர் என்னென்ன இதெல்லாம் நடத்திருக்காருன்னா இந்தியா, சுதேசமித்திரன் ஆகிய இதில் ஆசிரியரா பணி புரிஞ்சிருக்காரு. பாட்டு கூற புலவன்னு நம்ம பாரதியார் தான். இவருடைய பாட்டு தான் காற்றுங்கிற ஒரு தலைப்புல இங்க வந்து புக்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இவர் தான் வசன கவிதையை முதல் முதலில் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தினார். இந்த வசன கவிதை தான் பிற்காலத்துல புது கவிதை என்ற வடிவமாக மாற காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்றேன். லாஸ்ட் அந்த பாட்டை பாடி இந்த வீடியோவை முடிக்கிறேன். காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவிழ்த்து விடாதே. பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் கவிதையில பாரதியார் அருமையா காற்றை பத்தி பாடியிருக்காரு. சோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல அடுத்த ஒரு செயல் பகுதியில் சந்திக்க வரேன். நான் உங்களிடம் இருந்து நன்றி, வணக்கம்.